வெல்கம் டு சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும். ஹலோ டாக்டர், இன்னைக்கு நம்மளோட சந்தேகங்களுக்கு பதில் அளிக்கிறதுக்காக பிரபல கார்டியாலஜிஸ்ட் டாக்டர் ஸ்ரீநாத் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. வெல்கம் பண்ணலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். ஹவ் ஆர் யூ? ஐ அம் குட். ஓகே, வித் சம் கோல்ட். ஹை ஃபை, சேம். ஓகே டாக்டர், இப்போ கார்டியாக் அரெஸ்ட், கார்டே, இந்த மாதிரி ஹார்ட் பீட், இந்த மாதிரி சில விஷயங்கள் இன்னைக்கு பற்றி பேசலாம். பொதுவாக இதுக்கு ஒரு டேர்ம் வந்து நீங்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தீங்க, ஹரித்மியாஸ் அப்படின்னு ஒரு டேர்ம் சொல்லியிருந்தீங்க. ஸோ அதை பற்றி ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்க டாக்டர். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம எல்லா மோஸ்ட் ஆஃப் த ஷோஸில் வந்து நம்ம ஹார்ட் அட்டாக்கு, ஹார்ட்டுக்கு ரத்த ஓட்டத்தில் பிளாக்ஸ் பேசிகிட்டு இருந்தோம், இதை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தோம். இது எல்லாமே வந்து இட் லீட் ஆன் டு இந்த மாதிரி ஹார்ட் பீட் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வரலாம். ஸோ தேர் கால் அரித்மியாஸ்னு பேர். நார்மலாக இருதய துடிப்பு அப்படிங்கிறது. ஸோ இப்போ ஐ வில் டெல் யூ அன் எக்ஸாம்பிள். ஓகே, இப்போ ஒரு வீடு வந்து நார்மலாக ஃபங்க்ஷனிங்காக இருக்கணும் அப்படின்னா, ஒரு ரெசிடென்ஷியல் ஹவுஸ் அப்படின்னா, அதுக்கு வாட்டர் சப்ளை நல்லா இருக்கணும், எலக்ட்ரிக்கல் சப்ளையும் கரெக்டாக இருக்கணும். நம்ம வந்து ஹார்ட்டுக்கு பொறுத்தவரையிலையும் வாட்டர் சப்ளைன்றது பிளட் ஃப்ளோ, எஸ் இல்லையா? எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டின்றது தான் இந்த ஹார்ட் பீட். ஹார்ட் பீட் ஜென்ரேட் ஆகணும், கரெக்டாக ஜென்ரேட் ஆகணும், கரெக்ட் ரேட்டில் துடிக்கணும். அப்போ தான் வந்து ஹார்ட் இஃபெக்டிவாக பம்ப் பண்ணி பிளட்டை வெளியில் எல்லா ஆர்கன்ஸ்க்கும் சப்ளை பண்ண முடியும். கண்டிப்பாக. ஸோ இந்த ஹார்ட் பீட்டில் ப்ராப்ளம்ஸ் வந்தாலும் இட் இஸ் அ ட்ரபிள் ஃபார் அ பர்சன். ஸோ இந்த ஹார்ட் பீட்ன்றது வந்து எங்கேருந்து ஆரிஜினேட் ஆகுது? ஹார்ட்டில் வந்து ஒரு சைனோ ஏட்ரியல் நோடு, எஸ்ஏ நோடுன்னு சொல்லுவோம். ஓகே, அந்த இடத்துல இருந்து தான் ஆரிஜினேட் ஆகுது. அங்கேருந்து தான் நமக்கு இருதய துடிப்பு வந்து ஜென்ரேட் ஆகுது. அது ஹார்ட் ஃபுல்லாக பரவி ஹார்ட்டுடைய மசிலை வந்து ட்ரிகர் பண்ணுது, கண்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அதுதான் ஹார்ட் நல்லா அமைங்கி ரத்தத்தெல்லாம் வெளியில் செலுத்துது. ஸோ இந்த ஹார்ட் பீட்டில் ப்ராப்ளம்ஸ் வந்துச்சுன்னா கூட இந்த கண்ட்ராக்ஷன் இதெல்லாம் வந்து இஃபெக்டிவாக இருக்காது. ஓகே, ஸோ இது எதனால் வருது அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ ஹார்ட் பீட்ன்றது வந்து ஒரு ரேஞ்ச் இருக்குது, நார்மல் ரேஞ்சுன்னு ஒன்று இருக்குது. 50-100 வரலையும் இருந்ததுன்னா இட் இஸ் அ நார்மல் ஹார்ட் பீட். 50-100, அப் டு 100 இட் இஸ் ஓகே. ஐடியல்னா நம்ம டெக்ஸ்ட் புக்லலாம் பார்த்தோம்னா 70 தான் இருக்கணும், 72 தான் இருக்கணும் அப்படிங்கிறது. தட்ஸ் அன் ஆவரேஜ் ஹார்ட் பீட். 72 ஃபார் அ நார்மல் அடல்ட், இட் மஸ்ட் பி அரவுண்ட் தட் ரேஞ்ச். ஸோ த ரேஞ்ச் வில் பி ஃப்ரம் 50-100. ஓகே, 50 கீழே போச்சுன்னா ஸ்லோ ஹார்ட் பீட்னு சொல்லுவோம், அது பேர் வந்து பிராடிகார்டியான்னு சொல்லுவோம். பிராடி அப்படின்னா ஸ்லோன்னு அர்த்தம். 100 மேலே போச்சுன்னா டாக்கிகார்டியான்னு பேர், டாக்கி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டாக்கினா ஃபாஸ்ட்னு அர்த்தம். ஸோ டாக்கிகார்டியான்னு சொல்லுவோம். கம்மியாக இருந்தாலும் ப்ராப்ளம் தான், அதிகமாக இருந்தாலும் ப்ராப்ளம் தான், சரிங்களா? ஸோ இது வந்து நார்மலாக இருதய துடிப்பு இருக்கிறது. இதுவே வந்து அப்நார்மல் ஹார்ட் பீட்ஸ்னு சொல்லுவோம், அதைத்தான் நம்ம அரித்மியாஸ்னு சொல்கிறோம். ஓகே, சரிங்களா? ஸோ அந்த அப்நார்மல் ஹார்ட் பீட்ஸ் எதனால் வருது, குறைஞ்சா என்ன ப்ராப்ளம், கூடினா என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறது தான் இந்த ஷோவில் பேச போகிறோம் நம்ம. ஓகே, ஸோ அப்படியே ஒரு பயாலஜி டீச்சர் வந்து எங்கிட்ட பேசுகிற மாதிரி இருந்தது. டயக்ராம் மட்டும்தான் மிஸ்ஸிங், ஒரு போர்டு டயக்ராம் மட்டும்தான் மிஸ்ஸிங். ஸோ அஃப்கோர்ஸ் நல்லாவே புரிஞ்சிருச்சு எனக்கு. ஓகே, ஸோ இப்போ இந்த ஹரித்மியாஸ்ன்னு சொல்லும் போது இர்ரெகுலர் ஹார்ட் பீட்ஸ் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. இப்போது ஆன்சைட்டி, நிறைய பேர் இப்போ ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாருக்கும் இது கம்பல்சரி இருக்குமா? அரித்மியாஸ் வந்து தே மேபி பெத்தலாஜிக்கல், அதாவது அண்டர்லைங் ஹார்ட் ப்ராப்ளம் இருந்து இந்த மாதிரி இர்ரெகுலர் ஹார்ட் பீட்ஸ் வரலாம். ஓகே, இல்லை ஒரு சில ஃபிசியோலாஜிக்கல் கண்டிஷன்ஸ், நார்மல் கண்டிஷன்ஸ் லைக் நீங்கள் சொன்ன மாதிரி ஆங்ஸைட்டி, இல்லை எக்ஸசைஸ் இல்லையா, ஸோ டிப்ரெஷன், இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஃபிசியோலாஜிக்கல் ஸ்டேட்ஸ்லேயே வந்து ஹார்ட் பீட் கொஞ்சம் வேரியேஷன் இருக்கலாம். ஓகே, ஃபிசியோலாஜிக்கல் ஸ்டேட்ஸ்னு சொல்லும்போது நம்மளுடைய டே டு டே ஆக்டிவிட்டீஸ், வேகமாக ஓடுறீங்க, ஸ்டேர்ஸ் ஏறுறீங்க, ஆஃபீஸ்க்கு கிளம்பும் பதட்டம், ஸோ இந்த மாதிரி டென்ஷனில் இருக்கும் போதெல்லாம் நம்மளுடைய உடம்புல இருக்கிற அட்ரினலின் செக்ரீஷன் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். சிம்பத்தட்டிக் ஆக்டிவிட்டின்னு சொல்லுவோம். ஓகே, ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா ஹார்ட் பீட் அதிகமாக தான் இருக்கும், சரிங்களா? ஸோ அது வந்து 100 மேலே போகலாம், 130-120 கூட இருக்கலாம் ஒரு சில பேருக்கு. திஸ் இஸ் கால் டாக்கிகார்டியா. ஓகே, இது வந்து ஃபிசியோலாஜிக்கல் டாக்கிகார்டியா. சப்போஸ் இப்போ வந்து நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுறீங்க, வாக்கிங் போகிறீங்க, காலையில் வேகமாக நடக்கும்போது 100 மீட்டர்ஸ் நடந்தீங்கன்னா உங்கள் ஹார்ட் பீட் இன்க்ரீஸ் ஆகணும். தட் இஸ் அ நார்மல் ரெஸ்பான்ஸ். ஓகே, சரியா? திஸ் இஸ் அ ஃபிசியோலாஜிக்கல் ரெஸ்பான்ஸ். இதில் கூட ஹார்ட் பீட் இன்க்ரீஸ் ஆகலாம். இதுவே ஓவர் பீரியட் ஆஃப் டைம் நீங்கள் நடந்து அக்ளிமேட்டைஸ் ஆகிடும் ஹார்ட். ஸோ தட் வாட் யூ சீ இன் அத்லெட்ஸில், பழகிடும். ஸ்போர்ட்ஸ் பீப்புளெலாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஓடுவாங்க, ஜாகிங் போகிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா அவன் எவ்வளோ தான் ஓடினாலும் அவனுக்கு ஹார்ட் பீட் இன்க்ரீஸே ஆகாது. ஸோ அது வந்து இட்ஸ் கால்ட் ஹார்ட் கெட்ஸ் அடாப்டட் டு தட் அமௌண்ட் ஆஃப் எக்ஸசைஸ். அவங்களுக்கெல்லாம் ரேட் கம்மியாகவே இருக்கும். ஸோ தட் இஸ் ஆல்சோ ஃபிசியலாஜிக்கல். ஓகே, ஸோ ஃபிசியலாஜிக்கல் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் த ஹார்ட், ஹார்ட் வந்து அட்ஜஸ்ட் ஆகிடுது அந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிக்கு. தட் இஸ் ஆல்சோ நார்மல். ஸோ ஒருத்தருக்கு வந்து ஹார்ட் பீட் ரொம்ப கம்மியாக இருக்குது, உனக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லவும் முடியாது. வி நீட் இன்வெஸ்டிகேஷன்ஸ் அண்ட் அடிஷ்னல் டாக்குமெண்டேஷன், எதனால் அந்த மாதிரி வந்துச்சுன்றதை பார்க்கணும். ஓகே, சரிங்களா? ஸோ ஃபிசியலாஜிக்கல் ஸ்டேட்ஸ்னால் இதுதான், அழுதாலோ இமோஷ்னலாக சார்ஜ்டப்பாக இருந்தீங்கனாலோ இருதய துடிப்பு இன்க்ரீஸ் ஆகலாம். இதெல்லாம் வந்து நார்மல் ரெஸ்பான்ஸ். இது அந்த மாதிரி ஆகலைன்னா தான் பிரச்சனை. இப்போ வேகமாக ஓடுறீங்க, இல்லை ட்ரெட்மில் பண்ணுறீங்க, அந்த டைம் உங்கள் ஹார்ட் பீட் இன்க்ரீஸ் ஆகலைன்னா ஒன்று நீங்கள் ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணுறவங்களாக இருக்கணும், இல்லை தெர் இஸ் சம் அதர் ப்ராப்ளம்னு அர்த்தம். Okay. That will need evaluation. Okay. Okay. Okay.
ஓகே ஐ கெட் இட். ஓகே டாக்டர், நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் காலர் என்ன காத்துட்ருக்காங்க பார்த்தலாம். வணக்கம், ஹலோ டாக்டர். சார் வணக்கம் சார், நான் சேலம்லேருந்து சேகர்னு பேசுகிறேன். டாக்டர் இருக்காங்க சேகர் சார், சந்தேகம்னு கேட்கலாம். ஆ சரி, வணக்கம் சொல்லுங்கள். சார் வணக்கம் சார், சார் பையனுக்கு வயசு 13 ஆகுது சார். சொல்லுங்கள் சார். அவனுக்கு வந்து நீதிக்கு மேலே கொஞ்சம் லேசாக வலி இருக்குது, அதாவது ஒரு வாரத்துக்கு ஒரு டைம் மட்டும் வலிக்குதுங்கிறான். ஓகே, 2 நிமிஷம் ஒரு 3 நிமிஷம் மட்டும் வலிக்குதுங்கிறான். நாங்களும் எக்ஸ்ரே எடுத்து பார்த்தாச்சு, ஸ்கேன் எடுத்து பார்த்தாச்சு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வாரமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. சரிங்க, ஆனால் இருந்தாலும் அது மனசில் ஒரு இதாகவே இருக்குது சார். சின்ன வயசுல ஏதோ கார்டியக் ப்ராப்ளம் ஏதாவது இருந்ததுங்களா? 5 வயசுக்குள்ள இருக்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை. மேபி 13 வயசு பையன் மஸ்குலர் ப்ராப்ளமா இருக்கலாம். ரொம்ப விளையாடுவாரா, ஓடி ஆடி விளையாடுவாரா? இல்ல சார், அவருக்கு ஸ்கூல் இருக்கிறதே சாயங்காலம் 6:40 தான் வருவான். அதுக்கு மேல விளையாடுறது டைம் எல்லாம் ஹோம்ஒர்க் இருந்துக்கிறதுக்கே டைம் சரியா போயிடும். நார்மலா 13-year-old பசங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வருதுன்னா மஸ்குலர் ப்ராப்ளமா தான் இருக்கணும். ஈஸ்னோஃபீலியா இருக்கான்றதை ரூல் அவுட் பண்ணி பாருங்க. எக்ஸ்ரே செஸ்ட் ஒன்று எடுத்துக்கோங்க, எக்கோ மட்டும் பண்ணி பார்த்துக்கோங்க, எதுவும் ப்ராப்ளம் இருக்கான்றதை மட்டும் பாருங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங் ஷேக்கோ. அடுத்த கால பார்த்தலாம் டாக்டர். வணக்கம், ஹலோ டாக்டர். வணக்கம், நீங்க லைன்ல இருக்கீங்க? ஹலோ, வணக்கம். உங்க பேர் எங்க இருந்து கால் பண்றீங்க சார்? கேசவன் மேடம். டாக்டர் காங்க கேசவன் சார், சந்தேகம் நான் கேட்கலாம். டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டு பேசுங்க ஷேக்கர். கேசவன் சாரி. வணக்கம் கேசவன், சொல்லுங்க. டிவி வால்யூம் மேடம், த்ரூனா வந்து பேசுறேன் நானே. சொல்லுங்க. எங்க அப்பாவுக்கு வந்து ஃபர்ஸ்ட் 4 பிளாக் இருந்தது மேம், ஆபரேஷன் பண்ணிட்டாங்க. ஓகே, பட் இருந்தாலும் இப்போ மறுபடியும் வலிக்குதுன்னு சொல்றாரு. ஓகே, ஆபரேஷன் பண்ணி எவ்வளவு நாள் ஆகுது? ஒரு 4 இயர்ஸ் ஆகுது சார். இப்போதைக்கு வந்து மறுபடியும் ஒரு ஆஞ்சியோ பண்ணாங்க பாண்டிச்சேரியில. சரிங்க, ஆஞ்சியோ பண்ணிட்டு அதில் 1 பிளாக் வந்து சரி பண்ணிட்டாங்க, இன்னொரு பிளாக் மட்டும் பாதி இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, ஆனா டெய்லி அவர் ரெகுலரா எல்லா வாக்கிங் போறாரு, எல்லா இந்த நான்வெஜ் இதுமே சாப்பிட்டு எல்லா ஃபார்மாலிட்டிஸ் பண்ணிட்டு தான் இருக்காரு, ஆனா வலிக்குது வலிக்குதுன்னு சொல்றாரு. மஸ்குலர் பெயின், அது சர்ஜரி பண்ண இடத்துல கொஞ்சம் வலி இருக்கும் சார். ஆபரேஷன் பண்ணாங்க இல்லைங்களா, அந்த போன் வந்து கட் பண்ணி அந்த சர்ஜரி பண்ண இடத்துல கொஞ்சம் பெயின் இருக்கும். ஒரு சில பேருக்கு வந்து பெயின் டாலரன்ஸ் கம்மியா இருக்கிறவங்களுக்கு வந்து இது கொஞ்சம் நாளைக்கு இருக்கும், ஒரு சில பேருக்கு லைஃப் லாங்கே இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நல்லா நடக்கிறாருன்னு சொல்கிறீங்க, ஸ்டேர்ஸ் எல்லாம் ஏறாரு, அவர் ரொட்டீன் ஆக்டிவிட்டீஸில் பிரச்சனை இல்லைன்னா ஹார்ட் சம்பந்தமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. மஸ்குலர் பெயினாக இருக்கும் இது, உங்கள் டாக்டர் கன்சல்ட் பண்ணுங்க நீங்கள். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங் சார். ஓகே டாக்டர், இப்போ நீங்கள் இந்த சொல்கிற இர்ரெகுலர் ஹார்ட் பீட்ஸ், ஸோ இது வந்து எவ்வளோ நாளைக்கு இருந்தால் இப்போ சில பேருக்கு ஸ்லோவாக இருக்குது அப்படின்றீங்க இல்லை ஃபாஸ்ட்டாக? இது வந்து தெர் ஆர் டிஃப்ரெண்ட் காசஸ், நிறைய காரணங்கள் இருக்குது. இந்த மாதிரி ஸ்லோ ஹார்ட் பீட் வரதுக்கும் காரணங்கள் இருக்குது, ஃபாஸ்ட்டாக ஹார்ட் பீட் வரதுக்கும் காரணங்கள் இருக்குது. ஏஜ் ஆக ஆக ஒரு சில பேருக்கு வந்து நம்ம நீ முட்டியெல்லாம் தெரியுதுன்னு சொல்கிறவங்க டீஜென்ரேஷன்னு சொல்கிறோம். அதே மாதிரி டீஜென்ரேட்டிவ் ப்ராசஸ் வந்து இந்த கண்டக்டிவ் சிஸ்டம்லேயும் இருக்கலாம். கண்டக்ஷன் சிஸ்டம்ன்றது தான் அந்த நம்ம எலக்ட்ரிக்கல் ஹார்ட் பீட்டை வந்து கண்டக்ட் பண்ணுற எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டியை ஜென்ரேட் பண்ணுறது ஹார்ட்டில் இருக்குது. ஸோ இந்த கண்டக்ஷன் சிஸ்டம் கூட இட் கேன் கோ ஃபார் டீஜென்ரேஷன். ஓகே, தேய்மானம் வரும், தே பிகம் ஃபைப்ரோஸ்ட். ஓகே, ஸோ அந்த மாதிரி ஃபைப்ரோசிஸ் வந்துருச்சுன்னா அந்த இருதய துடிப்பு சரியாக கண்டக்ட் ஆகாது சரிங்களா. ஸோ ஏட்ரியம்ன்றது ஒரு சேம்பர் நம்ம ஹார்ட்டில் இருக்கிறது. ஓகே, வென்ட்ரிக்கல்ன்றது ஒரு சேம்பர். ஸோ ஏட்ரியத்தில் தான் இந்த இருதய துடிப்பு ஜென்ரேட் ஆகுது. ஸோ அதிலிருந்து கண்டக்டாகி வென்ட்ரிக்கலுக்கு வந்து வென்ட்ரிக்கல் ஆக்டிவேட் பண்ணும், வென்ட்ரிக்கல் கண்ட்ராக்ட் பண்ணும், அதிலிருந்து தான் நல்ல ரத்தம் வெளியில் வரும். இதுதான் நார்மல் சீக்வென்ஷியல் ஆக்டிவிட்டி. ஓகே, ஸோ இப்போ வந்து ஏட்ரியம் தனியாக கண்ட்ராக்ட் ஆகுது, அதில் கண்டக்ட் ஆகிற பீட் வந்து வென்ட்ரிக்கலுக்கு வரலைன்னு வச்சுக்கோங்களேன், நடுவில் தடைப்பட்டு போச்சுன்னா வென்ட்ரிக்கல் தனியாக கண்ட்ராக்ட் பண்ணும், அது தனியாக கண்ட்ராக்ட் பண்ணும். திஸ் இஸ் வாட் யூ கால்ட் அஸ் அ கம்ப்ளீட் ஹார்ட் பிளாக்னு சொல்லுவோம். ஓகே சரிங்களா, இந்த பிளாக் வேறு, நம்ம வந்து கொலோக்கியலாக பேசுகிற பிளாக்ன்றது வேற, இது வந்து இருதய துடிப்பில் வர பிளாக் இது சரிங்களா. ஸோ ஏட்ரியமில் கண்டக்ட் ஆகிறது வென்ட்ரிக்கல்ஸ்க்கு போகலை. ஸோ நம்ம ஹார்ட்டு பொறுத்தவரையிலையும் ஒரு நம்ம ஹார்ட் மசிலே வந்து இறைவன் கொடுத்ததில் வந்து இட் இஸ் எ யூனிக் ஸ்ட்ரக்சர் ஆக்சுவலி. இட்ஸ் கால்ட் இட் இஸ் ஒன் ஆர்கன் விச் இஸ் காட் ஆட்டோமேட்டிசிட்டி. ஆட்டோமேட்டிசிட்டினா இப்போ சப்போஸ் ஏட்ரியத்தில் வந்து சரியாக வேலை செய்யலை அப்படின்னா வென்ட்ரிக்கல் இருந்து கூட ஹார்ட் பீட் ஜென்ரேட் ஆகும். ஓகே, ஸோ ஹார்ட் மசில் ஃபுல்லாகவே வேறு வேறு ஏரியாவில் வந்து டிஃப்ரெண்ட் ரேட்ஸில் வந்து ஹார்ட் பீட் தானாகவே ஜென்ரேட் ஆகும். இட் இஸ் கால்ட் ஆட்டோமேட்டிசிட்டி. தட் இஸ் சம்திங் வெரி ஸ்பெஷல் அபவுட் தி ஹார்ட், வேறு எந்த ஆர்கன்லையும் கிடையாது இது சரிங்களா. ஸோ சப்போஸ் இப்போ ஏட்ரியத்துலேருந்து வர ஹார்ட் பீட் வந்து சரியாக கண்டக்ட் ஆகலைன்னா வென்ட்ரிக்கல் தானாகவே பீட் பண்ண ஆரம்பிச்சிடும், பட் அட் அ வெரி லோ ரேட். ஏன்னா வென்ட்ரிக்கலுக்குன்னு ஒரு சில ரேட் இருக்குது, இந்த சைனோ ஏட்ரியல் நோடுன்னு சொல்கிறேன் இல்லைங்களா, இருதய துடிப்பு, இட்ஸ் கால்ட் அ பேஸ் மேக்கர் ஆஃப் த ஹார்ட்ன்னு பேர், இந்த எஸ்ஏ நோடுன்றது. ஓகே, அதிலிருந்து வர பீட் வந்து 70-80 வரையிலும் ஜென்ரேட் ஆகும். பட் அதுவே வென்ட்ரிக்கல்லேருந்து வருதுன்னு வச்சுக்கோங்களேன், வென்ட்ரிக்குலர் மசிலிருந்து வருதுன்னா 30-40 தான் பீட் ஆகும். ஓகே, ஸோ 30-40ன்றது ரொம்ப லோ ரேட். ஸோ ஹார்ட் வந்து நார்மலாக இப்படி நல்லா துடிக்க வேண்டியது, 30-40 தான் துடிச்சதுன்னா அதுக்கேற்ற மாதிரி ரத்த ஓட்டமும் கம்மியாகும் வெளியில் வருது. நேச்சுரலி யூ வில் ஹாவ் டிக்ரீஸ்ட் பிளட் ஃப்ளோ டு யர், அதாவது ரத்த ஓட்டம் வந்து பிரெயினுக்கு போகிறதும் குறையும்,
கிட்னிக்கு போகிறதும் குறையும். ஸோ தே ஸோ பிரெயினுக்கு போகிறது கூட தே ஃபீல் டிசி தே பிகம் அன்கான்ஷியஸ். திஸ் இஸ் அ மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் ஸ்லோ ஹார்ட் பீட். ஓகே ஓகே. ஏன் ஸ்லோ ஹார்ட் பீட்டை பற்றி இவ்வளோ இது பேசுகிறோம் அப்படின்னா, இருதய துடிப்பு கம்மியாக இருந்ததுன்னா இருதயத்துலேருந்து வெளியில் ரத்தம் வர்றதும் கம்மியாக இருக்கும், மூளைக்கு போகிற ரத்த ஓட்டம் குறையும், அதனால மயக்கம் வரும். ஓகே. திஸ் நீட்ஸ் திஸ் பிகம்ஸ் அன் எமர்ஜென்சி ஆக்சுவலி. இது பேர் வந்து கம்ப்ளீட் ஹார்ட் பிளாக்னு பேர். திஸ் இஸ் ஒன் ஆஃப் த எக்ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் ஸ்லோ ஹார்ட் பீட். ஓகே ஓகே. அதிலே வேரியஸ் கேட்டகரிஸ் இருக்குங்க. ஒரு சிலது வந்து மருந்தில் மேனேஜ் பண்ண முடியும், ஒரு சிலதுக்கு வந்து இந்த ஹார்ட் பீட்டை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு பேஸ் மேக்கர்னு ஒரு மெஷினை பொருத்திடுவோம். ஓகே. ஆஞ்சியோகிராம் பண்ணுற மாதிரி ஒரு சின்ன ப்ரொசீஜர் அது. அது பண்ணோம்னா லைஃப் லாங் ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஓகே 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 டாக்டர், நம்ம அடுத்த காலை பார்க்கலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ வணக்கம். உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? பிரியா சேனல். டாக்டர் இருக்காங்க பிரியாமா, சந்தேகனு கேட்கலாம். ஹலோ. வணக்கம், சொல்லுங்கம்மா. 7 இயர்ஸ் ஆகுது பையனுக்கு. ஹார்ட் பீட் ரொம்ப ஃபாஸ்டா இருக்க மாதிரி ஃபீல் பண்றோம், ரொம்ப படபட படபடன்னு அடிச்சுக்கிற மாதிரி இருக்கு. டாக்டர் கேட்டோம், அது ஒன்னும் நார்மல் தான் அப்படின்னு சொன்னாங்க. குட் குவெஸ்டின்மா. இது வந்து குழந்தைகளுக்கு வந்து 12 வயசு வரலையும் டில் தே பிகம் மாடல்ஸ், 12 இயர்ஸ் வரலையும் இருதய துடிப்பு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும், சரிங்களா? 100க்கு மேலே தான் இருக்கும், கவலைப்படாதீங்க. இது வந்து நார்மல் ஃபிசியோலாஜி ஆஃப் சில்ட்ரன். இன்னும் சின்ன குழந்தைகள் பார்த்தீங்கன்னா 130-140 அடிக்கும். லெஸ் தென் 1 இயர்லாம் எடுத்திங்கன்னா 140-150 ஹார்ட் பீட் இருக்கும். ஸோ கவலைப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது. 100-110 எல்லாம் நார்மல் ஃபார் சச். 7 வயசில் இருக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் அது நார்மல் ஃபினாமினன் தான். குழந்தை வளர வளர சரியாயிடும், கவலைப்படாதீங்க. ஓகே. டாபிக் ஏற்ற மாதிரி ரைட்டாக க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க பிரியா. அடுத்து கால் பார்க்கலாம் டாக்டர். வணக்கம். ஹலோ ஹலோ டாக்டர். வணக்கங்க, நான் விழுப்புரத்துலேருந்து திருஞானம் பேசுகிறேங்க. டாக்டர் இருக்காங்க சார், சந்தேகன்னு கேட்கலாம். வணக்கம் திருஞானம், சொல்லுங்க. சார், எனக்கு இப்போ ஏஜ் 59 ஆகுது. ஓகே. இப்போ 10 இயர்ஸ் பேக் வந்து பைபாஸ் சர்ஜரி பண்ணிட்டு சார். ஓகே. அவங்க வந்து ஒரு 10 இயர் தான் வந்து அன்னைக்கு கேரண்டி மாதிரி சொன்னாங்க, மதுரையில் பண்ணாங்க. சரிங்க. இப்போ ஃபர்தரா வந்து ஆஞ்சியோ ஏதாவது பண்ணி செக் பண்ணணுமா இல்லை எப்படி சார்? இல்லை இல்லை, எல்லா பேஷண்ட்ஸ்க்குமே ஆஞ்சியோ பண்ணணுன்றது அவசியம் கிடையாது. நீங்கள் நான் இன்வேசிவாக செக்அப் பண்ணி பார்க்கலாம். எக்கோ, ட்ரெட்மில் அதெல்லாம் பண்ணுங்கள். உங்களுக்கு எதுவும் சிம்டம்ஸ் இருக்கா? இப்போ நடந்தால் வேலை செஞ்சால் ஏதாவது நெஞ்சு வலி, படபடப்பு, மூச்சு வாங்குறது ஏதாவது இருக்கா? மூச்சு வாங்குறதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், இப்போ பிளட் சர்க்குலேஷன்லாம் ஒரு கம்மியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல். இல்லை இல்லை, ஃபீல் நீங்கள் ஃபீல் பண்ணுறதை விடுங்க, அப்ஜெக்டிவ் எவிடன்ஸ் தான் வேணும் நம்மளுக்கு. நம்ம வந்து என்ன வேணால் ஃபீல் பண்ணலாம், அது எதுவும் பிரச்சனை இருக்கா இல்லையா அப்படிங்கிற வரைக்கும் நான் என்னால் போக முடிஞ்சது. ஓகே. அதுக்கப்புறம் நடக்க முடியல. நீங்கள் ஒரு எக்கோ கார்டியோகிராமும் ஒரு ட்ரெட்மில்லும் திரும்ப பண்ணுங்கள், டிஎம்டி டெஸ்ட் பண்ணி பாருங்கள். அது நல்லா பண்றீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா ஐ டோன்ட் திங்க் வி நீட் டு ரிப்பீட் அன் ஆஞ்சியோகிராம். ஆஞ்சியோகிராம் பண்ணுங்கிறது அவசியம் கிடையாது. இந்த 10 இயர்ஸ்ன்றது வந்து ஒரு பைபாஸ்க்கு அப்புறமா 8-10 வருஷம் வரலையும் வேலிடிட்டி இருக்கும் அப்படிங்கிறது வந்து ஒரு யூனிவர்சல் டேட்டா. உலகத்தில் பல பேருக்கு பைபாஸ் பண்ணிட்டு அதுலேருந்து கொண்டு வந்த ஒரு டேட்டா. ஒரு சில பேருக்கு வந்து 20 வருஷம் வரலையும் கூட நல்லாயிருக்கும். நீங்கள் அந்த 20 வருஷத்தில் இருப்பீங்கன்னு நினச்சிப்போமே, டெஸ்ட் பண்ணி பாருங்கள். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங் சார். அடுத்த காலை பார்த்துலாம் டாக்டர். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ. வணக்கம் மேடம். வணக்கம். உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? மேடம், என் பேர் ராணி, சத்தியமங்கலம் ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்டுங்க. டாக்டர் இருக்காங்கம்மா, சந்தேகரன் கேட்கலாம். வணக்கம், சொல்லுங்கம்மா. சார், எங்கள் வீட்டுக்காரருக்கு வந்து இப்போ ஒரு 6 மந்த்ஸ்க்கு முன்னாடி சார் ஹார்ட்ல வந்து லீக்கேஜ்னு சொன்னாங்க. ஓகே. அவங்களுக்கு வந்து ஹார்ட் ஃபங்க்ஷன் வந்து 25-25 இருந்துச்சுங்க சார், அதுக்கு இன்க்ரீஸ் ஆகாதுன்னு சொன்னாங்க. ஓகே. ஆனால் இப்போ வந்து 44 இருக்குங்க சார். ஓகே. அது வந்து எப்படின்னு சார், அது இன்னும் இன்க்ரீஸ் ஆகுமா இல்லை வந்து ஹார்ட் ஒர்க்லாம் பண்ண முடியாதா, வண்டி ஓட்ட வேண்டாம்னு சொன்னாங்க. என்ன ஏஜ் ஆகுதுமா உங்க ஹஸ்பண்ட்க்கு? அவங்களுக்கு 50 ஆகுது சார். ஹால் வீக்கம் ஆயிடுதுங்க சார். சுகர் இருக்குங்களா உங்களுக்கு? டயபெட்டிஸ் இருக்கா? பல காரணங்கள் இருக்கலாம். இந்த மாதிரி ஹார்ட் மசில் வந்து வீக் ஆகிறதுக்கு காரணம் வந்து மசில் சம்பந்தப்பட்ட பிரச்சனையா இருக்கலாம், ஹார்ட் மசில் சம்பந்தப்பட்டது, இல்லை ரத்த ஓட்டம் பாதிச்சிருந்தாலும் இந்த மாதிரி பம்பிங் வீக் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஞ்சியோகிராம் நீங்கள் பண்ணணும் கண்டிப்பாக. பிளாக் இருக்கா இல்லையாங்கிறத முதல்ல ரூல் அவுட் பண்ணணும். அதுக்கப்புறமா மருந்து மாத்திரையில் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம், அந்த பம்பிங் இம்ப்ரூவ் ஆகுதான்னு பார்க்கலாம். இல்லைன்னா உங்களோட ECG பேட்டர்னுக்கு ஏற்ற மாதிரி தேவைப்பட்டால் ஃபியூச்சரில் ஒரு பேஸ் மேக்கர் தெரப்பி ஒன்று பண்ண வேண்டி வரலாம் உங்களுக்கு. பட் யூ வில் நீட் எக்ஸ்பர்ட் கைடன்ஸ்மா இந்த விஷயத்துக்கு. ஓகே டாக்டர், அடுத்த கால் பார்த்தலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். வணக்கம். உங்க பேர் எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? குட் மார்னிங் சார். குட் மார்னிங். சொல்லுங்க சார். பேசலாம் டாக்டர். ஆல்ரெடி வந்து 204ல இருந்துட்டு 210ல இருந்துட்டு ஒரு ஆஞ்சியோகிராம் எடுத்தோம் சார். சரிங்க. அப்ப இருந்துட்டு ஒரு இடத்துல 70% ஒரு இடத்துல 40% இருக்கும் சொன்னாங்க சார் பிளாக். ஓகே. அதுக்காக வந்துட்டு தேவையில்லை இருந்துட்டு மெடிசனே போதும்னு சொல்லிட்டாங்க சார். சரிங்க. திருப்பி அது இப்ப ஏதாவது செய்யணுமா சார்? மெடிசன் தான் எடுத்துட்டு இருக்கேன், குளோபிரிடேட்.
உங்களுக்கு ஏதாவது சிம்டம்ஸ் இருக்காமா இப்போ? ஏதாவது நடந்தாலும் வேலை செஞ்சாலும் சிரமமா இருக்கா? இல்லை சார், ஏதாவது ரொம்ப வந்து ஒரு எமோஷனலாக பார்த்தா ஒரு நெஞ்சடக்கு மாதிரி வந்துருக்கு சார். நீங்கள் இயர்லி ஒன்ஸ் வந்து ஒரு கார்டியக் செக்அப் பண்ணிக்கணும்மா. நீங்கள் ஒரு ஒரு தடவை ஆஞ்சியோகிராம் பண்ணணுன்றது அவசியம் இல்லை. எக்கோ டெஸ்ட் சொல்லுங்கள். ட்ரெட்மில்ல இருந்துட்டு சார் பாசிட்டிவ் வந்தால் பண்ணணுமா சார்? எவ்வளோ பாசிட்டிவ் வந்திருக்குமா? எவ்வளோ தூரம் நடந்திருக்கீங்க ட்ரெட்மில்ல? எத்தனை நிமிஷம் நடந்தீங்க ட்ரெட்மில்ல? வந்து ஃபைவ் டூ அண்ட் ஹாஃப் மினிட்ஸ் வந்து ரொம்ப கம்மிம்மா. டூ அண்ட் ஹாஃப் மினிட்ஸ் ஆன் அ ட்ரெட்மில் இஸ் வெரி லோ, லோ ஒர்க் லோடுன்னு சொல்லுவோம் அதுக்கு. அந்த மாதிரி லோ ஒர்க் லோடில் பாசிட்டிவாக இருக்குன்னா தியோரிட்டிக்கலி இந்த பிளாக் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. யூ வில் நீட் ஃபர்தர் இவாலுவேஷன். தேவைப்பட்டால் திரும்ப ஆன்ஜியோ பண்ணிவிட்டு அந்த 70% பிளாக்கை ஃபிக்ஸ் பண்ண வேண்டியிருக்கலாம். மெயின் ரத்த கூட இருந்தால் கண்டிப்பாக பண்ணணும். ஓகே டாக்டர், நம்ம தொடர்ந்து பேசலாம் சின்ன பிரேக் அப்புறமா. ஒரு சின்ன பிரேக் அப்புறம் மீட் பண்ணலாம். திஸ் இஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும். ஹலோ டாக்டர்.